இயேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இப்ப மூன்று வகையான தக்கராறு. ஒன்று சீதேவிகள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், பிள்ளைகள் அப்படி வளர்த்தவங்க, தன் மனைவி அப்படி வளர்த்தவங்க, அவங்கள பார்த்தா அல்லாஹ் ஞாபகம் வரும், அவங்கள பார்த்தா அல்லாஹ் சிந்தனை, அவங்க பாவமே பெரும்பாவம் இருக்குது, ஏழு பெரும்பாவம், சிறக், வட்டி, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க. சூனியம், இந்த பெரும்பாவங்கள் இதெல்லாம் செய்யாம அல்லாஹ்வை பயந்து அழுது வாழ்ந்தவர். இவங்களோட சக்கராத் சகோதரர்களே, சீதேவி எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்களுக்குள்ள, இப்படியான ஸ்ரீதேவிகள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கென்று வாழ்ந்தவர். விரண்டுமான வஜ்ஜஹத்துல சொல்றோம், என்ன சொல்றோம் வஜ்ஜஹத்துல, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாதி وَنُسُكِ وَمَحْيَايَ وَمَمَاتِ நான் வாழ்றதும் மௌத்தாகிறேன், அதான் வஜ்ஜஹத்தை சொல்றோம். وَمَحْيَايَ وَمَمَاتِ நான் உலகத்துல வாழ்றது, நான் மௌத்தாகிறது எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உனக்கு தான். இப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி வாழ்ந்தோம். ஊர்லே சொல்லுவாங்களே, சீதே விவர் சொர்க்கவாதிவர் பார்த்துட்டே ஊரே சொல்லு, அவ்வளோ நல்ல மனுஷன், யாரையும் நோவிக்க இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்த இல்லை, முன்சப்பில் தான் இருப்பார், குர்ஆன் ஓதுவார், தராவி தொழுவார், ஏதிகா. சகோதரர்களே, அவருடைய சக்கரா சீதேவி, இவருடைய சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ்க்கு சந்தோஷம். ஏ, இவனை சந்திக்கணும் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ் தும்மஸ்தகாமு தத்தனஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نزلا من غفور رحيم உலகத்துல சீதே இன்னைக்கு ஒரு கிதாப் ஒன்று கொண்டு வந்தன், மறந்து 70 பேர் சுஜூதுல மௌத்தா இருக்கிறார்கள். எவ்வளவு பாக்கி சுஜூதுல 70 பேர் வரலாறு இருக்குது முஸ்லீம்களிடத்துல, தனி கிதாபே இருக்குது சுஜூதுல. அதுல ஒரு ஆள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குல் மௌத் வந்து கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் இடத்துல எப்படி மௌத்தாக விருப்பம்? சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், நான் சுஜூதில் இருக்கக்குள்ள இந்த உயிர் இருக்கு. போனாங்க சுஜூதுக்கு, உடனே உயிர் எடுத்துட்டார். 70 பேருடைய வரலாறு இருக்கிற சகோதரர்களை, சுஜூதில் இருந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கு? நல்லவர்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், சீதேவிகளுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். அல்லாஹ் சொல்கிறார், இந்த நேரம் எந்த அடியானுக்கு, அல்லாஹ் சொல்கிறார், நான் மலக்குகள் இறக்குவேன். இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் ரப் என்று சொல்லி, தும்மஸ்தகாமு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர், வேற எதுக்கும் வாழல்ல.
இன்றைக்கு சிலைகளுக்கு வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? பாவம், வாழ்க்கையெல்லாம் முட்டை, வாழ்க்கையெல்லாம் மஞ்சள் உடுப்பு. அவனுக்கு பெருநாளைக்கு முடிப்பு இல்லை, கொஞ்சம் முடிய வழக்கும் பார்த்ததில்லை. எங்க நாட்கள் உம்ராக்கு வருவார், உம்ரா ஹஜ்ஜிக்கு வந்தா இஹ்ராத் எப்பாசுர தளத்துல அதுல கேட்டுப்பார். அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எப்பாசுர இஹ்ராத் களத்துல, ஏ இஹ்ராத்தோட இருக்கியல வேறுக்கிறது இன்றைய களத்துவமா? போய் இறங்கினா, பிளைட் இறங்கினா சவுதியில, கேட்கிற கேள்வி எப்பாசுர இஹ்ராத் களத்துல. நான் சொல்ற இந்த நம்ம ஸ்ரீலங்கால ஹாமதுருமார் மவுத்து வரைக்கும் இஹ்ராம் தான், அவன் மஞ்சள் இஹ்ராம். சரி, உம்ராவெல்லாம் முடிச்சதுக்கு போறோம், மொட்டை அடிக்கிறதுக்கு கள்ளத்தனம், மொட்டை அடிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும், ஊர்ல ஆக்கள் பார்ப்பாங்க எங்கட தலைய. சகோதரர்களே, அல்லாக்கு செய்யற வேலைகளெல்லாம் சிலைக்காக பொய் மொட்டை அடிச்சு வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு தியாகம் பண்றான். வாழ்க்கையிலே இறைச்சி சிந்தது கிடையாது, இறைச்சி எவ்வளவு தியாகம் செய்யறான். பெட்ரோலை ஊற்றி தன்னைத்தானே பத்த வச்சுட்டான், எதுக்கு? சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு எவ்வளவு இருக்கணும் எங்கள்கிட்ட? நாங்க முஸ்லீம்கள், நாங்க உண்மையான ரப். அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா, ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் காலத்துல உதவி செஞ்சா அரசியல்வாதி எவ்வளவு அவருக்கு கண்ணியப்படுத்துவார்? நம்முடைய ஊர்ல அரசியல் சின்ன பிள்ளைக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் அரசியல் தெரியும், மேயரண்டா என்ன, அவர்ண்டா என்ன, எல்லாருக்கும் தெரியும். நம்மள ஊர்ல சின்ன பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் தெரியாட்டி அரசியல் தெரியும். ஏன் அரசியல்வாதியோட சேர்ந்திருந்தா வெத்த வச்சா என்னையாவது செய்வார், அவர் தொழில் தருவார், காசு தருவார், எலெக்ஷன் அண்டு சாப்பாடு தருவார். சகோதரர்களே, அல்லாஹோட சேர்ந்திருந்தா அல்லாஹ் கைவிடுவானா? ரப்புல் ஆலமீன் அவர், ஆலத்துடைய ரப் அவர். சக்கராத்து வந்துட்டு கஷ்டமான நேரம், இப்ப உயிர் தடமாற நேரம், அல்லாஹ் சொல்றார், உன்னை கைவிட மாட்டேன் நான், நீ எந்த ஆள் நீ? அல்லாஹ் உதவிக்கு அனுப்புறான் இப்பதான் மலக்குகளை. அல்லாஹ் குர்ஆன் அதைத்தான் சொல்றான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹு ரப் என்று யார் சொல்லி வாழ்ந்தார்களோ, தும்மஸ்தகாமூ அதுல தொடராக இருந்தார்களோ, நதனஸ்ஸலு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறக்குவோம் நாங்கள் சக்கராசன். 500 மலக்குகள், ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை, 500 மலக்குகள். மலக்குகள் வந்து பேசுவாங்க அவரோட, என்ன பேசுவாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி லதி குன்தும் துஅதுன். பயப்படாது, பேசுற வார்த்தையை பாரு, குர்ஆன் வார்த்தை. அல்லா தகாஃபு, பயப்படாது, போற இடம் இனி ஓகே, உங்களோட எல்லாம் மாஷா அல்லாஹ், பயப்படாது. ரெண்டாவது, சஞ்சலப்படாதீங்க, அஞ்சு பொம்பளை பிள்ளையா, மூணு ஆம்பளை பிள்ளையா, கடையா, தொழிலா, சஞ்சலப்படாதீங்க, எல்லாம் நடக்கும் மாஷா அல்லாஹ். மூணாவது, வஅபஷிரு பில் ஜன்னத்தி லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நன்மாறா என்று. எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு கஷ்டமான நேரத்தை நன்மாராய சொன்ன ஆறுதல் இருக்குதே சகோதரர்களே, அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தாலதான் நெத்தி வேர்க்கிறது, முக்மீனுடைய நெத்தி சக்கராத்துல வேர்க்கு. ஒரு முக்மீனுடைய நெத்தி வேர்த்தா நினைங்க, அந்த சந்தோஷம் கிடைச்சிட்டு அவருக்கு. சகோதரர்களே, இந்த ஆறுதல் ஒரு இமாமுக்கு சீனி வருத்தத்தால காலை வெட்டினான். அந்த இமாம்
உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்றாங்களா, பொறுத்திருங்க அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். அந்த இமாமுக்கு ஒரு ஆள் ஆறுதலும் படுவில்லை. ஏ அவர கால்தான வெட்டிப்பட்டு ஒரு ஆள் வந்தாராம், பெரிய ஒரு ஆலிம். அவர் வந்து சொன்னாராம், மௌலானா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முந்தையே கால சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே, நீங்க சொர்க்கத்துக்கு போக முந்தையே உங்களோட ஒரு கால சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களே என்று ஆறுதல் சொன்னதோடு எழும்பி நின்றாராம். அடுத்த காலம் போயிருந்தார். இதுதான் ஆறுதல். சக்கராத்துல உயிர் துடிக்குது. இப்ப மகனும் விளங்குது இல்ல, மனைவியும் விளங்குது இல்ல, ஊரும் விளங்குது இல்ல. மலக்குகள் வந்து சொல்றாங்க, மூணு நன்மாராய் பயப்படாத, சஞ்சலப்படாத, நன்மாராயம் பெரு. அதோட நிறுத்திட்டாங்களா, சொல்லுவாங்க, நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, உலகத்திலேயும் நாங்க தான் உங்களுக்கு பொறுப்புதாரி, ஆகிரத்திலேயும் நாங்க தான் பொறுப்புதாரி. வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுகும் வலகும் ஃபீஹா மா தத்தஊன், என்ன விருப்பமோ உங்களுக்கு இருக்குது. நீங்க யார்ட்ட போப்பீங்க தெரியுமா, நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இரக்கமுள்ள மன்னிக்க கூடிய ரப்பிடத்தில் விருந்தாளியா போறீங்க, பயப்படாதீங்க. ஸ்ரீதேவி சகோதரர்களே, ஸ்ரீதேவி